வினோதம் தொலைக்காட்சியினுடைய ஒரு இணைய வழியான ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நம்முடைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக தற்காலக அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கருத்துக்களை பரிமாற்றும் நிகழ்வாக இன்று இந்த நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு 5 பங்கேற்பாளர்கள் பங்கேற்றுள்ளார்கள். சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் பிரபல வழக்கறிஞரும் இந்து ஆர்வலருமான வெங்கடேசன் அவர்களும், தமிழ் இலக்கிய தமிழ் பேரவை கலைஞர் தமிழ் பேரவையினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடியவர் திரு கோவை கிருஷ்ணராஜ் சார் அவர்களும் நம்மிடையே இணைந்துள்ளார். விஜயபாரா மக்கள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் அவர்களும், இந்து இளைஞர் பேரவையினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ஒரு இளைஞருமான டாக்டர் பல சந்தோஷ்குமார் அவர்களும் நம்மிடையே இணைந்துள்ளார். திருச்சியிலிருந்து சமூக ஆர்வலர் திரு விஜயராகவன் அவர்களும் நம்மிடையே இணைந்துள்ளார். பல்வேறு கேள்விகளை நாம் முன்வைக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் வெங்கடேசன் சார், உங்கள்கிட்ட இருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். தற்போது சுபவீர பாண்டியன் அவர்கள் திராவிட இயக்கத்தில் உள்ள ஒரு முக்கியமான தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒரு திராவிட தொலைக்காட்சி ஒன்றுக்கு, ஒரு இணையவழி தொலைக்காட்சிக்கு வந்து அவர் அளித்த ஒரு நேர்காணலில் வந்து ஒரு கருத்துக்களை வந்து பதிவு செய்துள்ளார். ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் குறித்த அந்த கருத்துக்கள் வந்து பல்வேறு சர்ச்சைகளை வந்து கிளப்பியுள்ளது. ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் எழுப்பிய இந்த கொங்கு ஈஸ்வரனுடைய பேசிய பேச்சுக்களால் வெளியான பிரச்சனைகள் வந்து அடங்குவதற்குள் திரு சுபவீர பாண்டியன் அவர்களுடைய கருத்தும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் ஹிட்லர் முசோலினி பல்வேறு வரலாற்று சம்பவங்களை அவர் நினைவு கூர்ந்து, மாவோவையும் நினைவு கூர்ந்து இந்த கருத்தினை அவர் பதிவு செய்து உள்ளது ஒரு சர்ச்சையாக மாறியுள்ளது. இது மதவாதத்துடன் தொடர்புடையதுதானா, ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம் என்கின்ற ரீதியில் பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்து ஆர்வலராக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். அதாவது வந்து அவரு கருத்து வந்து மதவாதம் சொல்லியிருக்காரு. மதவாதம் என்றா யார் சொல்லணும்னா, ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ அது வந்து ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையோ அல்லது வந்து வந்தே மாதரம் என்ற வார்த்தையோ வந்து அதை பத்தி சொல்லலாம் மதவாதம் அப்படின்ட்டு. இந்து தர்மத்தை மட்டும் குறிப்பாக ஒரு தீய எண்ணத்தோட விமர்சிக்கக்கூடிய ஒரு அண்ணன் சுபவீர பாண்டியன் எப்போதுமே இந்துக்களுக்கு எதிராக மட்டும்தான் அவர் வாய் திறப்பாரு. அது வந்து அவர் யாருடைய திராவிட அரசியல் ஒரு திராவிட கட்சியை சேர்ந்தவருங்கிறதுனாலதான் அவரு உறுத்தலா இருக்கா, இதே வேற யாரும் சொல்லிதான் அந்த பிரச்சனை வந்திருக்காது. அவர் ஒரு திராவிட சித்தாந்தத்துல இருந்து வந்தக்கூடிய ஒரு தலைவர் அப்படிங்கன்னா, அவர் சொன்னதுனாலதான் உங்களுக்கு அது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையா நீங்க பாக்குறீங்களா? இல்ல, அவர் சொல்றதுல எங்களுக்கு எந்த விதமான வியப்பமே இல்லை. ஏன்னா அது அவர் வந்து மதவாதம் அதோட நிறுத்திக்கிட்டார், மனுவாதம் சொல்லியிருக்க வேண்டியவர். அதான் யாரோ ஒரு தூண்டுதலின் பேர்ல இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இதுல வந்து அவர் வந்து வாடிக்கையா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவரா ஒரு வரலாறு யாரோ ஒரு எழுதுனாங்க சொல்லி ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அது பத்திலாம் நாம் வந்து கவலைப்படல. ஆனா அதுக்கான பதில வந்து நாம தர வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். அதாவது வந்து இந்த ஜெய்ஹிந்த்ன்ற வார்த்தை வந்து சுதந்திர போராட்டத்துல எல்லா தரப்பு மக்களும் வந்து ஒழிச்ச ஒரு கோஷம், உணர்வு பொங்க. அதாவது வந்து பல்வேறு இன்னல்களுக்கு இடையில ஒரு பெரிய ஒதிச்ச ஒரு கோஷம் இன்னைக்கு சுதந்திர போராட்டம் பாரதத்திற்கு கிடைத்தது என்று சொன்னால், அதுல வந்து எல்லாரும் ஒருங்கிணைச்சதுன்னு சொன்னா அதுல வந்து ஜெய்ஹிந்த்ன்ற வார்த்தை முக்கியமா இருக்குது. அது எல்லாம் யாருனாலையும் மறுக்க முடியாது, அவர்னாலும் மறுக்க முடியாது. அப்பெல்லாம் வந்து கருத்து சொல்லாத சுபவீர பாண்டிய திடீர்னு வந்து மதவாதம் அப்படின்ற சொல்றதுல அவர் யாருடைய ஒரு கைக்குள்ளியா தான் செயல்படுறாருங்கிறது தான் என்னுடைய வாதம் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் சொன்னீங்கன்னா, எந்த ஒரு அமைப்புகளோ, ஒரு கிறிஸ்துவ அமைப்போ இஸ்லாமிய அமைப்புகளோ, அதை கூட அவங்க வந்து ஜெய்ஹிந்த்ன்றது வந்து இராணுவத்தில் பணியாற்றுறவங்க சரி, சுதந்திர போராட்ட வீரர்களாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் அந்த வார்த்தையை இன்னும் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மதவாதம் என்று தெரியாத ஒரு வார்த்தை, இவருக்கு மட்டும் மதவாதம் என்கின்ற ஒரு வார்த்தை தெரியுதுன்னா அவர் கண்ணில் வந்து காமால் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அடிக்கடி நீங்க தூண்டுதல் சொல்றீங்களே, யாருடைய கைக்குள்ளே வந்து செயல்படணும் என்ன அவசியம் இருக்கு? அவரே ஒரு திராவிட அரசியல ஒரு முக்கியமான தலைவரா இருக்காரு. இந்த கருத்துடைய சித்தாந்தம் உள்ள யாருடைய கைக்குள்ளியா இருக்கிறாரு, அவர்கிட்ட இருக்கிறாருன்னு சொல்றதா சரியான வாதம் தானே நீங்க பேசுறது? இல்ல இல்ல, அவர் யாருக்கு கைக்கூலி, இல்ல இல்ல, அவருக்கு யாருக்கு கைக்கூலியா இருக்கிறாரா இல்லையான்றது அவர் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா இப்ப ஒரு காலகட்டத்துல ஜெய்ஹிந்த்ன்ற ஒரு வார்த்தை வந்து இந்த சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு முக்கிய பங்கு வகிச்சது. எல்லா சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் தெரியும், ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறார்னு நீங்களே சொல்றீங்க. அவர் திடீர்னு வந்து இதை இந்த கருத்தை வந்து மதவாதம் அப்படின்னு சொல்றதுல வந்து உள்நோக்கி அனுப்பதாக சொல்றேன். ஒண்ணு, ஜெய்ஹிந்த்ன்றதா
வெல்லட்டும் பாரதம், அது வெல்லட்டும் இந்தியா, அப்படிதான் அவர் இந்தியா வெல்லட்டும் என்று சொல்ற ஒரு வார்த்தை. எப்படி வந்து பிஜேபி வந்து இந்த விஷயத்த கையில எடுக்கிறதுனால அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது? இதே சுபவீரபாண்டியன் இந்த பிரச்சனை திராவிட அரசியலை சேர்ந்து சுபவீரபாண்டியன் வந்து இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவர் இந்துக்களுக்கு எதிரானவர் தான், எப்பயுமே அவங்க இதைதான் பேசுவாங்க, மதவாதம் தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன பார்வையில பாக்குறீங்களோ அதே பார்வை தானே உங்க மேலே அவங்களுக்கு இருக்கும். இல்ல இல்ல, நான் அது அப்போ அப்படி பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் வந்து எல்லா பொதுக்கூட்டத்திலுமே ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தையை ஒழிச்சாங்க. அப்போ வந்து அப்பெல்லாம் வந்து சுபவீர பாண்டியனுக்கு வந்து அது ஒரு மதவாத வார்த்தையாக தெரியவில்லை. தேசம் முழுக்க எல்லாரும் ஒழிக்கிறாங்க. இன்னைக்கும் வந்து ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் பழைய தியாகிகள்லாம் எங்காவது ஒண்ணு சேரும் போது ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தையை வந்து உச்சரிக்கிறாங்க. பெரும்பாலும் இராணுவத்துல இராணுவ வீரர்கள் எங்கு சந்திச்சாலும் முதல் முறையா அவங்க ஒரு சல்யூட் அடிக்கும் போது ஜெய்ஹிந்த் என்ற ஒரு வார்த்தையை தான் அவங்களை வந்து சொல்ல வைக்குது. அதன் மூலமாகத்தான் அவர்கள் ஒரு பாரதியர்கள், இந்த தேச பற்று மிக்கவர்கள் என்கின்ற ஒரு உணர்ச்சியை தூண்டுகின்ற ஒரு வார்த்தை தான் இந்தியா வெல்லட்டும் என்பதுல வந்து அவருக்கு வந்து என்ன மதவாதம் உள்ளே வந்து விட்டதாக எனக்கு தெரியவில்லை. கண்டிப்பாக அவர் சொன்னது வந்து ஒரு உள்நோக்கம் இருப்பதாகத்தான் என்னுடைய பார்வையில நான் பார்க்கிறேன். நிச்சயமா திரு சரவணன், ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் கோஷங்கள் வந்து எதனுடைய தாக்கத்தில் வந்து எழுப்பப்பட்டது ஒரு விஷயம், எதற்காக வந்து எழுப்பப்பட்டது, வரலாற்று ரீதியாக அதனுடைய உண்மை சம்பவங்கள் என்ன, இது வந்து மாற்றி அமைத்து பேசப்படுகிறதா அல்லது மிகைப்படுத்தி பேசப்படுகிறதா? ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் ஸ்ரீராமஜெயம் தான் மகாத்மால மக்களை வந்து ஒன்று சேர்ப்பதற்காக எழுப்பப்பட்ட அந்த கோஷங்கள். ராம ஸ்ரீராம ராம ராம் என்று பஜனை பாடிதான் மக்களை மகாத்மா காந்தி தேசிய பேர், ஏன்னா மக்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கைகள் இந்தியா முழுவதும் இருக்கின்றவர். ஆன்மீகத்தை ஆனா வாங்க சுதந்திரத்துக்கு போராடலாம்னா யாரும் வந்திருக்கல, மக்கள் இருக்கிறாங்க. அங்க ஒன்று திறத்துக்காக ராம ஜபம் செய்து ஒரு பக்கம் மகாத்மா காந்தி கடைசி வரை ராம பக்தராக தான் இருந்தார். இப்படி மக்களை ஒன்று சேர்க்கிறார். அதே போல வீர சவர்கர் கணபதியை வீட்டில் இருக்கும் கணபதி வீதி கொண்டு வருவது அவர் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் மக்களை ஒன்று சேர்க்கிறார். அவரவர்கள் ஒரு சித்தாந்தம். தமிழகத்திலே செண்பராகமன் தேசபக்தர், இந்த கிழக்கிந்திய கம்பெனி எப்படியாவது வீழ்த்த வேண்டும் அவர் ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குகிறார். அது போல ஜெய் இந்துஸ்தானம், இந்துஸ்தானத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றால் ஜெய் இந்துஸ்தானம் என்ற கோஷத்தோடு சுருக்கமாக ஜெய் ஹிந்த் என்ற ஒரு முழக்கத்தை உருவாக்கி அவர் முழக்கமிட்டு இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு தன்னுடைய அர்ப்பணித்துக் கொண்டு அதன் பின்பு இந்த முழக்கத்தில் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில் இருக்கிற அபிஜித் அசின் அவருடைய இங்கு தமிழகத்தை சேர்ந்தவர் நேதாஜியிடம் சொல்லும்போது அவர் நேதாஜி படை இந்த முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையை சேர்ந்தவர்களா ஜெய்ஹிந்த் கோஷத்தை முழக்குகிறார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆனவர் கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவை விட்டு விரட்ட வேண்டும் என்பதற்காக பல்வேறு அவர் ஒரு இந்திய இராணுவத்தை உருவாக்குகிறார்கள். ஏற்கனவே அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து அவரும் மிதவாத போக்கில் செயல்பட்டு வருகிறார்கள். இருந்தாலும் நேருவுக்கும் நேதாஜிக்கும் உள்ள அந்த கருத்து வேறுபாடு, காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வரும்போது கூட மகாத்மா காந்திக்கு விருப்பம் கிடையாது. கடைசியாக மீண்டும் நேருவிடம் செல்கிறது. ஏனென்றால் கொஞ்சம் கோபமான ஒரு போர்க்களமான பார்வையில் அவருடைய சித்தாந்தம் இருக்குது, அது காந்திக்கு பிடிக்கவில்லை. அதுக்கு நேதாஜியை கிட்ட தூர தள்ளி வைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பின்பு அவர் பிரிந்து சென்று இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி இந்திய தேசிய இராணுவம் தானாக அவர் பயிற்சி எடுக்க வேண்டும். எங்கு பயிற்சி எடுக்க வேண்டும் என்றால் இதுதான் ஒரு ஜெர்மானிய படை, ஹிட்லர் முசோலினி அந்த படையில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக அவங்க அங்கே அதான் அந்த சோவியத் யூனியன் அந்த பிரச்சனையில் அங்கே ஹிட்லர் ஸ்டாலின் அந்த வேறு தேசங்களில் ஜெர்மானி படையோடு சேர்ந்து இவங்க போர் செய்கிறாங்க. அந்த கூட்டு உடன்படிக்கையோட முசோலினியோட எல்லாம் சேர்ந்து இவங்க போர் செய்கிறாங்க. அங்கே இவங்க போர் பயிற்சி எடுக்கிறாங்க. இந்திய தேசத்துல ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படைக்கு அந்த போர் பயிற்சி எடுக்கிறார்கள். போர் செய்யும் போது பயிற்சி எடுக்கும்போது அங்கே ஜெய்ஹிந்த் கோஷம் முழக்கிறாங்க. அதை மேற்கோள் காட்டி இந்த சுபவீர பாண்டியன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர் என்ன சொல்றாருன்னா கிழக்கிந்திய கம்பெனியை விட மோசமான ஒரு அடிமைத்தனம் கொத்தடிமை சேர்ந்தது ஜப்பான். ஜப்பான் வந்து பர்மாவையும் மலேசியா சிங்கப்பூரை விட்டு வெளியே போகும்போது அங்கே நிறைய கொடுமை செஞ்சாங்க. அவங்களோடு இருந்தவர் தான் நேதாஜி, நேதாஜி சுபா அந்த கூட்டு நேசப்படையோடு இருந்தவர், அப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து வன்முறை அதிகமான மக்கள் வன்கொடுமை செய்தவர்கள் முசோலினி ஹிட்லர் எல்லாம் அவங்களோடு சேர்ந்து இவங்க முழங்கிய ஒரு ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்தை நம்ம சொல்லணுமா, இதெல்லாம் ஆய்வு செய்யணும். எப்படி கொண்டு வருகிறார்கள் பாத்தீங்களா, இது திட்டமிட்டு
திராவிட சித்தாந்த இயக்கத்தினர் திட்டமிட்டு இந்த ஜெய்ஹிந்த் இந்த ஈஸ்வரன் எல்லாம் ஒரு கருவி தீகாவினர் அவங்க ஏற்கனவே அந்த உரையிலே ஜெய்ஹிந்த் வராம பாத்துக்கிறாங்க. முதல் படி இங்க இருக்கிற நான் ஏற்கனவே நம்ம கடந்த நிகழ்வு கூறும்போது கூட இதைதான் கூறினேன், அதை தயார் செய்யும் போதே கடைசியாக ஜெய்ஹிந்த் வார்த்தை வராமல் பார்த்துக் கொள்கிறார்கள். அவங்க அந்த உரையில் ஜெய்ஹிந்த் வார்த்தை அவர்கள் பதிவு செய்யாமல் இருந்தா கூட ஒரு கவர்னருக்கு அந்த உரிமை இருக்கிறது. கவர்னர் உரை முடிந்த உடனே அவர் ஏற்கனவே ஜெய்ஹிந்த் வார்த்தை முழங்கியவர் கூறியிருக்க வேண்டும், அவர் கூறாமல் விட்டு விடுகிறார்கள். அது கூறாமல் விட்டால் பரவாயில்லை என்று இல்லாமல் அது என்னமோ மறுநாள் அந்த உரையாற்றும் போது நாங்கள் மிகப்பெரிய கொத்தடிமையிலிருந்து கடந்த அதிமுக ஆட்சியில் ஜெய்ஹிந்த் கோஷம் இருந்தது, அடிமை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள், நாங்கள் மத்திய ஆட்சிக்கு எதிராக தற்போது பார்த்தியா ஜெய்ஹிந்த் கோஷம் எல்லாம் இல்லை அப்படி என்ற சித்தாந்தத்தில் வெற்றி முழக்கம் விடுகிறார்கள். அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும் காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் அமைதியாக இருந்து விடுகிறார்கள். ஆனால் இப்போது தமிழகம் முழுவதும் உள்ள இளைஞர்களாகட்டும் இராணுவ இந்தியா முழுவதும் இராணுவ வீரர்கள் அனைத்து மாநிலங்களில் இருக்கும் அரசியல் கட்சிகள் இதெல்லாம் ஒரு தேசபக்தி குந்தகம் விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை ஈஸ்வரன் உருவாக்கி இருக்கிறார். தமிழக சட்டசபையிலே அதற்கு எதிராக தீர்மானம் கூட நிறைவேற்றப்படவில்லை என்ற சூழ்நிலை எதிர்ப்புகள் பலமாக கிளம்பும் பொழுது ஈஸ்வரனுக்கு ஆதரவாக அவர்கள் யார் பேச வைத்தார்கள், அவர் ஒரு பூனைக்குட்டி வெளியே வருது. சுபவீரப்பண்டியன் என்னென்ன மேற்கோள் காட்டுகிறார்கள் என்றால் ஜப்பானோட தொடர்பு வச்சுனுகிறார் நேதாஜி படை. அந்த ஜப்பானே வந்து கிட்டத்தட்ட அவங்க மிகப்பெரிய சர்வாதிகார படை அப்படின்ட்டு அதுக்கான காரணம் சொல்றாரு. இவங்க சிங்கப்பூர் விட்டு வெளியேறும் போது அங்க வன்கொடுமை நடந்தது. பர்மா அவங்க கிழக்கிந்திய கம்பெனியே மேல் இவங்களை விட கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து இவங்க தமிழகத்துல ஒரு தீர்மானமே போடுறாங்க. திராவிட இயக்கம் நீங்க வந்து நீங்களே ஆட்சி செய்யுங்க, எங்களுக்கு திராவிட நாடு கிடைக்கலன்னா பரவாயில்லன்ட்டு அவங்களுடைய சித்தாந்தம் இன்னைக்கு அதை வெளிப்படுத்து பாருங்க. கிழக்கிந்திய கம்பெனியை எப்படியெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அவங்க உயர்வா பேசுறாரு இன்னைக்கு சுபீரப்பணி நேற்று அந்த திராவிடம் என்கின்ற ஒரு யூடியூப் சேனல்ல சொல்றாங்க. ஆகையால் இவங்க ஏற்கனவே திட்டமிட்டு நேதாஜியை கூட ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்தை கூட இவங்க இழிவுபடுத்துவது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க முக்கிய காரணமாக இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்பது யாராலுமே மறுக்க முடியாது. ஏனென்றால் இவருடைய கிளர்ச்சி படையானது மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கி கொடுத்தது கிழக்கிந்திய கம்பெனிக்கு. அவர்களுடைய படைகளை எல்லாம் வீழ்த்தியிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நேதாஜி சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் நாட்டுக்கு போராடணுங்கிறத வந்து சுபவீரபாண்டியனும் மறுக்கல, யாரும் மறுக்கல. அவர் மறுக்கல இல்ல மறுக்கிறது இல்ல, அவர் தான் சொல்றாரு ஹிட்லர் முசோலினி சேர்ந்து இவங்க வந்து பண்றாங்களா இவங்க யோகி வாங்கலான்ற மாதிரி சொல்றாரு. அவங்க சொல்ற கோஷத்தை நம்ம சொல்லணுமா, ஆய்வு செய்யணும். நம்ம முருகன் வந்து வந்தே மாதிரி சட்டசபையில சொல்லுன்னு சொன்னதுக்கு நீங்க சொல்லி பாருங்க என்ன நடக்குது பாக்கலான்ட்டு மிரட்டுற மாதிரி பேசுறாரு. எல்லாமே பார்த்துதான் இருக்கிறோம் அவங்க எப்படி பேசுறாங்க எந்தெந்த விஷயத்த கொண்டு. இன்னைக்கு பிரதமரை போய் சந்திச்சிருக்கிறாங்க நான்கு எம்எல்ஏ, அவங்களுக்கு எதனா அறிவுரை வழங்கியிருப்பார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் தேசபக்தி பிரச்சனையில் அமைதி காத்ததற்கு கண்டிப்பாக பிரதமரிடம் சரியான அவர்களுக்கு எதிர்ப்பு கிடைத்திருக்கும். இதற்கு மேல் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி பக்கத்துல இருந்து பிரதமர் அலுவலகத்துல வந்து நீங்க உள்ள இருந்து அப்படியே உட்காந்து பார்த்த மாதிரி நாலு பேரை கூப்பிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணதை வந்து அப்படியே இன்னும் எக்ஸாக்டா பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டிற்கு தேவையான கொரோனா பிரச்சனையோ இல்ல மற்ற பிரச்சனைகளை பத்தியோ வந்து பேசியிருக்கலாம். நீங்க அங்க போய் நீங்க ஏன் எதிர்ப்பு குரலுக்கு வந்து நீங்க குடுக்கல, ஏன் இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லி பிரதமர் அட்வைஸ் பண்ணி அனுப்புனாருன்னு சொல்றீங்க. பக்கத்திலேயே உட்கார்ந்து என்னமோ பாத்துட்டு அப்படியே வந்து இங்க வந்து சொல்ற மாதிரியே சொல்றீங்களே. இல்ல இல்ல இதுக்கு மேல அடுத்த சட்டசபை கூட்டத்தாரில நீங்க பாருங்க அவங்க கோஷம் போடுவாங்க. இல்ல நாலு எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் உங்களை தொடர்பு கொண்டு சொன்னாங்களா இந்த மாதிரி வந்து பிரதமர் வந்து எங்கிட்ட தனியா ஆலோசனை பண்ணான்னு எதுவும் சொன்னாங்களா? இல்ல தனியா உங்களுக்கு தகவல் கிடைச்சிச்சான்னு கேக்குறேன். 16 வயது முதலே ஆர்எஸ்எஸ்ஓடும் இந்து இயக்கங்களோட தொடர்பில் இருக்கிறவன் எனக்கு தெரியும். ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு அடுத்து என்ன ஆர்எஸ்எஸ்ஓட இந்து இயக்கங்களோட தொடர்புல வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க இந்தியாவில இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்களும் உட்காந்து பேசினதை வந்து எக்ஸாக்டா ஏதாவது பேசினான்னு சொல்றீங்களா? அதுதான் இல்ல இல்ல முருகன் அவர்கள் வந்தே மோதிரம் முழக்கத்தை எழுப்புவோம் சட்டசபையில் என்று கூறியதற்காக சுபவீரபாண்டியன் அவர்கள் கூறுகிறார் நீங்கள் எழுப்பி பாருங்கள் அப்ப அதற்கு பின்பு சட்டசபையில் என்ன நடக்குது பார்க்கலாம் என்று மிரட்டும் தோணியில் பேசி இருக்கிறார். இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்யதான் நாங்க சொல்றோம். சாதாரணமா உடனே சொல்லிடுறது இல்ல. நீங்க ஒரு யூகத்துல சொல்றேன்னு சொல்லுங்க. உங்களோட யூகமும் உங்களுடைய தாட்ல நீங்க பேசுறீங்கன்னு சொல்லுங்க. டிஸ்கஸ் பண்ணாரு சொல்ல கூடாது. இல்ல இல்ல டிஸ்கஷன் சொல்ல அறிவுறுத்தி இருப்பாருன்னு கூறுங்க. நாங்க மனு அமைச்சுக்கிறோம் அதனால நாங்க சொல்றோம். அவங்க கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு. நாங்கெல்லாம் உள்துறை அமைச்சருக்கு பிரதமருக்கு நிறைய ஜெய பாரத மக்கள் கட்சி அனுப்பிய மனுவை வந்து பாரத பிரதமர் படித்து விட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்களுக்கு அறிவுரை வழங்கினாரா? நீங்க அது சேகர் பாபுக்கு நாங்க மனு அனுப்புறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி
இந்து சமய அறநிலைத்துறை கோயில்கள் இருக்கிற தற்காலிக பணியாளர்களை பணி நீக்கம் செய்யக்கூட மனு அனுப்புற மறுநாள் அவர் பதில் சொல்றாரு, நாங்க அவங்களெல்லாம் பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொல்றாரு. ஆகையால நீங்க அதெல்லாம் நீங்க திடீர்னு அவங்களாம் சொல்ல முடியாது. அது இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதனால என்னை போன்ற ஆயிரக்கணக்கான மனுக்கள் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் சென்று கொண்டுதான் இருக்கிறது. அந்த அடிப்படையில கண்டிப்பாக அறிவுறுத்தி இருப்பார் அது என்று நம்ம நாங்க நம்புறோம். அதனால வரும் நிகழ்வுகள் நீங்க பார்க்கலாம். ஆகையால் இவங்க திட்டமிட்டே இவங்க இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்த ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்தை இன்னும் வரும் சந்ததியினரிடம் தவறான ஒரு முன்மொழிதலை இந்த திராவிட இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் அனைவருக்கும் பொதுவான முதலமைச்சர். இவங்க தேசபக்தி விஷயத்தில் இவர்கள் வந்து சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. உடனடியாக அடுத்த சட்டசபை கூட்டத்தில் சபாநாயகரும் முதலமைச்சரும் அந்த ஈஸ்வரன் பேசிய அந்த சொல்லை உடனடியாக அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட வேண்டும். அதுவரை எங்களுடைய போராட்டங்கள் தேசபக்தி போராட்டம் ஓயாது. சுபவி போன்றவர்கள் எல்லாம் கட்டுக்கட்டி என்ன பேசினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நிச்சயமா சரவணன், உங்களுடைய நம்பிக்கை வந்து உங்களோடது. பிரதமர் வந்து என்ன பேசினாருங்கிறது யாருக்கும் தெரியாது. நிச்சயமா பல சந்தோஷ்குமார், ஒரு இந்து அமைப்பினுடைய ஒரு நிறுவன தலைவரா இருக்கிறீங்க. இந்த ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் கோஷம் பிரச்சனை வந்து இவ்வளவு பெரிய ஒரு டிஸ்கஷன்ல வந்து நம்ம பேசக்கூடிய ஒரு விவாத பொருளா இன்னைக்கு வந்து மாறி இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள், சரவணன் அவர்களும் திரு வெங்கடேசன் அவர்களும் ஒரு இந்து ஆர்வலர்கள், அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. உங்களுடைய பார்வையில இந்த பிரச்சனை வந்து நீங்க எப்படி அணுகுறீங்க? இது ஒரு மதவாத போக்கோட தான் அவங்க வந்து செயல்பட்டு அதை வந்து அணுகி இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்களும் ஏத்துக்கிறீங்களா? இல்ல, ஒன்றுபட்ட இந்தியர்களுடைய உயிருக்கு நிகரான சொல்லான ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை வந்து இழிவுபடுத்தியதை உண்மை உள்ளபடியே வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த இழிவுபடுத்திய அந்த சபையிலே இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும் சபாநாயகராக இருக்கட்டும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் இருக்கக்கூடிய அத்துறை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கண்டனத்தை பதிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கும். நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும், தென் பாரதத்துல மதராசப்பட்டினம் இருக்கக்கூடிய இருந்த நம்முடைய சென்னை மாகாணத்துல இருந்து இந்த கோஷமானது ஒழிக்கப்பட்டது. ஜெய்ஹிந்த் செண்பகராமன் என்பவர் 1933 வியன்னாவில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய நேதாஜி தலைமையில் நடைபெற்ற மிகப்பெரிய மாநாட்டிலே முதல் முதல் இந்த ஜெய்ஹிந்த் என்ற கோஷம் என்பது முழங்கப்பட்டது. இந்த கோஷம் இன்றளவும் சுதந்திர வேட்கைக்கு பிறகும் கூட இன்றளவும் ஒன்றுபட்ட இந்தியர்களுடைய உயிர் ஒரு உணர்வு பொருந்திய ஒரு உச்சரிப்பாக ஒரு உயிர் முழக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆக அந்த அந்த முழக்கத்தை உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏதோ மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்கும்னு சொல்லவங்களுக்கு வந்து நம்ம வந்து எந்த விதமான வியாக்கியானத்தை பார்க்க முடியும்? இது போலதான் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க வந்து பிறந்தது இந்த நாட்டு இந்த தேசத்திலே. ஆகஸ்ட் மாற்றான் தோட்டம் மல்லிகைக்கு வந்து மனம் இருக்காதா? இல்ல மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்காதா? அப்படி சொல்றவருக்கு அந்த கருத்தை நீங்க எப்படி சொல்லலாம்? நீ எப்படி வந்து இப்படி வருது? அவர் ஒரு சரியான ஒரு பாதையில பேர் அறிஞர் அண்ணா பேசின ஒரு விஷயத்த வந்து நீங்க விமர்சனம் பண்ணி மாற்றான் தோட்டம் எந்த இடத்துல மல்லிகை இருந்தாலும் மணக்கதான் செய்யும். தாய்நாட்டையும் தாய் மதத்தையும் நிந்திக்கிறோ அவன் தன்னை ஈன்றெடுத்த தாயை நிந்திப்பதற்கு சமம் நான் சொல்லுவேன் சார். புரிஞ்சுங்க, இந்த தேசத்துல பிறந்து இந்த தேசத்தினுடைய குடிமனாக வாழ்ந்து கொண்டு இந்த தேசத்தினுடைய அத்துணை சுகபோகத்தை அனுபவிச்சுக்கிட்டு என்னமோ இந்த தேசத்தை இழிவுபடுத்தி பேசிட்ட நம்ம வந்து தன்னை வந்து மிகைப்படுத்தி காமிக்கலாம் ஒரு போக்கில் இது போல பேசக்கூடிய ஒரு விசமதாரிகளுக்கு உள்ளபடியே வந்து மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு கிடப்பட்டிருக்கும். அதற்காக தான் உள்துறை அமைச்சர் கடிதம் அனுப்பணும். என்ன அனுப்பணும்னா, தயவு கூர்ந்து தேச பிரிவினர் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பின்பால் நம்பிக்கை கொண்டு சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்ற ஈஸ்வரன் போன்ற விசமர்கள் இந்த முழக்கத்தை வந்து இழிவுபடுத்தினதுனால அவர்களை நாடு கடத்துங்கன்னு சொன்னோம். அவர்களை இந்த தேசத்திலிருந்து நாடு கடத்துங்க அப்படின்னு உள்துறை அமைச்சருக்கு மனு அனுப்பிச்சிருந்தோம். தமிழ்நாடு முழுக்க 35 தபால் நிலையம் தலைமை தபால் மனு வச்சிருந்தோம். நான் ஏன் இதை வந்து இந்த விஷயத்தை நாங்க வந்து எங்களால் ஜீரணிக்க முடியும்னு சொன்ன, நாங்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணின் மீது அதீத பற்று கொண்டவர்கள், எங்களுடைய மண்ணினுடைய ஒரு 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 இஞ்சி இடம் கூட விட்டு கொடுக்க கூடாது என்ற ஒரு சுதந்திர வேட்கையில இன்றளவும் தேசத்தை போட்டி போலக்கூடியவர்கள், தாய்மையை போட்டக்கூடியவர்கள். அதனால சார் இந்த விஷயங்களை உணர்த்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேகத்திலே ஒரு கோபத்துக்கு உள்ளாக்கப்படுது. அவங்களுக்கு கோபம் கூடாது, ஏன்னா இந்த தேசத்தை வந்து சுதந்திர தேசமாக அறிவிக்கப்படும் பொழுது இந்த தினம் கருப்பு தினமாக அறிவித்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர். எனவே அவருடைய அறிவுரைகளுக்கு அவருடைய வாரிசுகளுக்கு இந்த தேசம் நன்மையா இருக்கக்கூடாது, இந்த தேசம் ஒன்றுபடக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. அவங்க சித்தாந்தம் என்னன்னா, வடக்கு வாழுது தெற்கு தெரியுது என்னமோ தமிழை வந்து இழிவுபடுத்தப்படுறான் அப்படின்ற ஒரு திரீடத்தையும் ஒரு அறிவுறுக்கத்தக்க விடயங்களையும் மக்கள் மையத்தில் புகத்துன்றதா அவங்க என்ன போட்டோம். ஆக அவர்கள் இது போன்ற சிந்தனை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பாங்க சொன்னால் நிச்சயமா தோல்வியிடுவாங்க.
ஏன்னா அங்காங்கே ஆன்மீகமும் தேசப்பற்றும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த இந்தியன் என்ற உணர்வு என்பது பட்டி தட்டியங்கும் மிகப்பெரிய அளவில் இந்த 70 ஆண்டுகளுக்கு பிறகு சீர்தோக்கி நின்று கொண்டிருக்கின்றது. எனவே அவங்களுடைய இந்த விசமத்தனமான பொய்யுரையும் இது போன்ற அவர் வந்து ஜெய்ஹிந்தி வந்தே மாதிரம் என்ற உரிமை உணர்வு போன்ற அந்த வார்த்தையெல்லாம் இழிவுபடுத்துறதுலிருந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் நிச்சயமா கோமாளியாக்கப்படுவார்கள் வெகு விரைவில். மக்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள் சார். நிச்சயமா உங்களுக்கு நீங்க சொன்ன அந்த ஒரு கருத்தை நான் வரவேற்கிறேன். அந்த நாட்டிற்கு எதிராக வந்து தேச பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்களோ நீங்க வந்து தாய்நாட்டை பத்தி வந்து எதிராக பேசுறது வந்து தவறுதான். அதுல எந்த மாற்று கருத்து எனக்கும் கிடையாது. அது யாரு பேசினாலும் அது வந்து தவறுதான். நிச்சயமா அந்த ஒரு கருத்தை நான் வந்து நிச்சயமா வரவேற்கிறோம். பெரியார் நீங்க வந்தே மாதிரம் ஜெய் ஹிந்த் இந்தியாவினோட முழக்கம் இல்ல சார். வந்தே மாதிரம் தாய்நாட்டை போட்டுக்கிறோம், ஜெய் ஹிந்த் நம்முடைய வாழ்க பாரதம் வாழ்க இந்தியா அர்த்தம். நீங்க நல்லா பாருங்க, சைனா இந்தியா பார்டர் பிரச்சனை இருக்கும்போது இந்தோ சீனோன்ற அந்த வார்த்தையை வந்து முன்மொழிவாங்க. அப்ப ஹிந்துனா வந்து இவங்களுக்கு என்ன சார் அரசியல் வழக்கறிஞர்லாம் இங்க இருக்காங்க. ஹிந்துன்ற வந்து ஒரு மதத்திற்கு உள்ளாக்கப்பட்ட வார்த்தை இல்லைன்றதுதான் சாஸ்திரம் சொல்லுது. ஆக இவங்க குறிப்பிட்டு வந்து இந்த ஹிந்து இந்தோன்ற வார்த்தையெல்லாம் வந்து என்னமோ இவங்க வந்து ஏதோ பிற தேசத்திலிருந்து நம்ம வந்து கபலிகம் கபலிகம் செய்யப்பட்ட சொல்லா பார்க்கிறது என்பது உங்களுடைய வேதனையா இருக்கு. உள்ளபடி அவர்கள் இந்த தாய் தேசத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்குமே ஆனால் அவங்க திருத்திக்கணும் என்றது என்னுடைய தலைமை வேண்டுகோள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கேன். நிச்சயமா திரு சந்தோஷ்குமார். விஜய் ரவன் சார், ஜெய்ஹிந்த் வந்தரே மாதரம் முழக்கம் வந்து ஒரு பெரிய அளவு வந்து இங்க ஒரு அது ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையாக வந்து மாற்றப்பட்டு பேசப்பட்டு இருக்கிறது. தற்போது தமிழகத்தில் எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சாங்க. ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவங்களா இருந்தாங்க. நீங்க ஒரு நடுநிலையான சமூக ஆர்வலராக இருக்கிறீங்க, உங்களுடைய பார்வையில் இது வந்து சுதந்திர போராட்டத்துக்கு இப்ப ஆரம்பிச்சது. இது வந்து கிட்ட 70 வருஷமா நம்ம கோஷம் போட்டுதான் இருக்காங்க. அது எக்ஸ்பெஷலி இந்த இது தேசிய கட்சினா சொல்லுவாங்க, இந்த மாநில கட்சி சொல்றது இல்ல, தேசிய கட்சி சொல்லிட்டா இருக்காங்க. இப்ப திடீர்னு இப்ப இருக்கு பெருசு படுத்தாங்கன்னு தெரியல. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, வந்தே மதுரம் இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு சாதாரண எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கதான். அது இவ்வளவு பெருசாக்க தேவையில்லை சார். அது அவங்க அது அந்த இவர் சுபவி பேசுறது அவங்க தவறு தான். இது வந்து நல்ல விஷயம்தான். அது அவங்க வடநாட்டுக்காரங்க அவங்க லாங்குவேஜ் சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்ம தமிழ்ல மாத்தி சொல்லிட்டு போயிட்டு இது அவ்வளவு பெருசா பெருசாக்க தேவையில்லை சொல்றதான். இது வந்து இப்ப நாட்டுல எவ்வளவு இஷ்யூ இருக்கு, இன்னைக்கு இந்த இஷ்யூ பெருசாக்கி பேசிக்கிட்டு இருக்க வேணாங்க. சுபவி பேசுறது தவறு. தவறுதான், நிச்சயமா சுபவி பேசுறது தவறுங்க சொல்லிருக்கீங்க. விசந்தராஜ் சார், ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் இவங்க 5 பேரும் தங்களுடைய கருத்துக்களை வந்து மிக தெளிவா எடுத்துரைச்சிருக்காங்க. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு இடத்துல இருந்து வந்தவரா நீங்க இருக்கிறீங்க. இந்த திராவிட அமைப்புகளில் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் சுபவீர பாண்டியன். திராவிட அரசியலையும் நன்றாக தெரிந்தவர். அவர் இப்படி ஒரு கருத்தை இன்று பதிவு செய்தது வந்து சர்ச்சைக்குள்ளான விஷயமா மாறி இருக்குது. நீங்க ஒரு திராவிடவாதிய நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? தேச பிரிவினைவாதத்தை ஆதரிக்கிறீங்களா? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் பிரிவினைவாதத்தை ஆதரிக்காது, என்றைக்கும் ஆதரிக்காது. அது தேசியத்தோடு இந்திய இறையாண்மையோடு ஒட்டி மாநில சுயாட்சிகளுக்கு மாநில உரிமைகளுக்காக கொடுக்கும். திராவிட இயக்கம் என்பது ஒரு பெரிய சமுத்திர மாதிரி. திராவிட இயக்கத்திலே ஏராளமான திராவிட இயக்கத்திலே தலைவர்கள், திராவிட இயக்க கட்சிகள், திராவிடர் கழகம், திராவிடர் கழகமும் தீவு திராவிட முன்னேற்ற கழகமுமே திராவிட கழகத்திலிருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று 1949 செப்டம்பர் 15 கொட்டுமலையில் பெட்டாம்பாளையம் பழனிசாமி அவர்கள் தலைமையில் பேரறிஞர் அண்ணா ராபின்சன் போகுதான் பெரியார் அவர்கள் வருகின்ற வரையும் அந்த தலைவர் நாட்காலில். இது ஒரு வரலாறு. ஆனால் திராவிட அடிப்படையில் சித்தாந்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட கழகத்துக்குமே சில கொள்கைகள் எல்லாம் 100க்கு 100 இருக்கும். அதாவது மூட நம்பிக்கை, பெண்ணுரிமை, இந்த மாதிரி கொள்கை பெரியாருடைய கொள்கைகளை திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா அவங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கணும். அது வந்து நீங்க போற உங்களுடைய சித்தாந்த அடிப்படையில திராவிட இயக்கங்கள் எல்லாம் புதிது புதிதாக தேசிய திராவிட முற்போக்கு கழகம்னு விஜயகாந்த் சகோதரர் வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு கொள்கை இருக்கும், அவருக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும். இன்னும் பல திராவிட கட்சிகள் எல்லாமே திராவிடங்கிற ஒரு பார்வையில வச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சாடுவது என்பது இன்றைக்கு திட்டமிட்டு இங்க பேசியவர்கள் எல்லாம் என்னன்னா ஏறி வரக்கூடிய இந்த டீசல் பெட்ரோல் விலையை மறைப்பதற்காக
எப்பவுமே மத்திய அரசும் சரி அந்த மத்திய அரசுக்கு ஜாலரா போடுற இந்த ஆர் எஸ் எஸ் இந்த அமைப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூ ஏற்கனவே ஈஸ்வரன் தெளிவாக எதன் அடிப்படையில் செய்கின்றது பேசணும் எந்த அடிப்படையில பேசணும் தமிழ்நாட்டுல வந்து இருமொழி கொள்கை இருக்கு அந்த இருமொழி கொள்கைக்கு எதிராக வந்து கடந்த கால ஆட்சியில் இருந்தவங்க மத்திய அரசுக்கு பயந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு இது அந்த தமிழ் மொழி ஆங்கில இருமொழி கொள்கை இது பண்றதுனால இந்த ஜெய்கிந்த் இல்லைன்னு சொல்லி நான் ஜெய்கிந்துக்கு எதிரானவன் அல்ல இன்னும் சொல்ல போனா இல்லாதவர்களை பத்தி நம்ம ஒரு விவாதமே பண்ணக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் ஈஸ்வரன் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவரோ திமுக உறுப்பினரோ கிடையாது அவர் ஒரு கொங்குநாடு ஒரு கட்சியை வச்சிருக்காரு ஆனால் அவர் மிகவும் பாரம்பரியம் மிக்க தேசிய இனமான அந்த வழியில் வந்தவர் தேசிய இயக்கங்களின் வழியில் வந்த தீரன் சின்னமலை கவுண்டர் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அந்நிய ஏகாபதி தத்தியத்திற்கு எதிராக பாடுபட்ட தீரன் சின்னமலை கவுண்டர் வழியில் வந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்று தனித்த கொள்கைகள் உண்டு அது என்றுமே தேசிய இறையாண்மையின் மீது நம்பிக்கை உள்ளது ஓல் பெடரலிசம் வித் ஸ்டேட் அட்டானமி முழுமையான மத்திய கூட்டாட்சி தத்துவத்தோடு மாநில சுயாட்சி இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் எண்ணற்ற திராவிட இயக்கங்கள் இன்றைக்கும் கிளைகள் தனித்த பெயரில் இருக்கின்றன அது தேர்தல் காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதுணையாகவும் திராவிட கொள்கைகள் திராவிட இயக்கங்கள் இந்த தமிழ் நிலத்தில் பட்டு போகக்கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் காலங்களில் ஆதரவு கொடுக்கும் மற்ற கொள்கை ரீதியான தனித்து அவரவர்கள் கொள்கை அவரவர்களுக்கு அவரவர்களுடைய கருத்து உரிமை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கண்ட்ரோல்ல கிடையாது அவங்கவுங்க இயக்கத்துக்கு ஒரு எதிர்க்கு பெரியார் திராவிட கழகம் என்றால் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக இருக்கிறது பெரியார் திராவிட கழகம் என்றால் ஆசிரியர் வீரமணிக்கு என்று சித்தாந்த ரீதியாக ஐயா பெரியார் வழியிலே இன்றைக்கும் இன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சுபவி என்ன பேசினார் என்று தெரியாது ஆனால் நீங்கள் பேசியதை வைத்து அவர் எதற்காக அந்த கருத்து சொன்னால் என்று என்னால் யூகித்துக் கொள்ள முடியும் ஆனால் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் ஏற்கனவே தெளிவா விளக்கம் கொடுத்துட்டார் நான் எதுக்காக தேசியத்திற்கு எதிரானவன் கிடையாது ஜெய்கிந்துக்கு எதிரானவன் கிடையாது அப்படின்னு ஜெய்கிந்த் என்ற முழக்கம் அன்னை இந்திரா அவர்கள் எத்தனை கூட்டங்கள் முடித்து கூட்டங்களுக்கு இறுதியாக ஜெய்கிந்த் ஜெய்கிந்த் என்று ஒரு இராணுவ தலைவர்களும் ஜெய்கிந்த் என்று அதுதான் ஒரு உத்வேகம் கொடுக்குது இதற்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிரான நிலை கிடையாது ஆனால் சட்டமன்றத்திலே அந்த அவருடைய கன்னி பேச்சில் கடந்த காலத்தில் இருந்த மொழி கொள்கை இந்த காலகட்டத்தில் இருக்க மொழி கொள்கை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் சும்மா ஏறி வரையும் பெட்ரோல் டீசல் விலையை மறைக்கிறதுக்கு நாலு பேர் இல்லை நீங்க 50 பேர் அங்க உட்கார்ந்தாலும் நான் சிங்கிளா உங்களுக்கு பதில் கொடுப்பேன் காரணம் என்னன்னா திராவிட இயக்க கொள்கை என்பது சாதாரணமானது இல்லை நீங்க எல்லாமே திராவிட ஒரு பெரியார் இந்த பூமியில் தோன்றாவிட்டால் தொண்டு செய்த பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை படக்குகையில் சிறுத்தை எழும் அவர் இல்லாம இருந்தா இன்னைக்கு சண்டேங்கோட நீங்க ஆண்டை வீட்டுல சாணி வலிச்சுட்டு இருப்பீங்க இந்த இடத்துல கருத்தை பதிவு பண்றேன் பெரியார் இல்லாம இருந்திருந்தா நீங்களும் கூட இந்த விவாதத்துல கலந்துக்க முடியாது தோழர்களே பெரியார் ஒரு யுக புரட்சி வீரர் அவருடைய பகுத்தறிவு கொள்கை அப்படிங்கறது ஓரளவுக்கு அந்த நாத்திய கருத்துக்கள் விட்டுருங்க நாத்தியவாதி திராவிட முன்னேற்ற கழகம் முழுவதும் 99 விழுக்காடு வந்து கடவுள் கொள்கைக்கு எதிரானவர் அல்ல நீங்க வந்து இந்த கருப்பு சாயத்தை எல்லாம் பூசி உங்களுடைய சித்தாந்தங்கள் வழியா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தருக்கு இந்த ஏறி வரும் டீசல் பெட்ரோல் விலையை அதான் ஜிடிபி ஏறிடுச்சு ஜிடிபி ஏறிடுச்சு எந்த ஜிடிபி கேஸ் பெட்ரோல் டீசல் கேஸ் டீசல் பெட்ரோல் இதான் ஜிடிபி உங்க ஜிடிபியை ஏற்றிருக்கீங்க பாமர மக்கள் எல்லாம் இன்னைக்கு 100 ரூபாய் தாண்டி 103 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிறான் டீசல் விற்கிறான்
விலைவாசி ஏறி போயிட்டு இருந்ததுன்னா எப்படி இதை கட்டுப்படுத்தாத மைய அரசு, இந்த மைய அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய உங்களை போன்ற சித்தாந்தவாதிகள் இதை மலங்கடிப்பதற்காக எப்படி ஒரு கொரோனாவுக்கு வேக்சின் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்தப்போ வேறு கருத்துக்களை கொண்டு வந்து திணிச்சு பூதாகரமா வேல் வேல் யாத்திரை அப்படின்னு விட்டீங்களோ என்ன நீங்க பண்ணினாலும் இந்த திராவிட பூமியில உங்களுடைய கருத்தாக்கம் வந்து திராவிட கருத்தாக்கத்தை அடித்து வீழ்த்து உங்களை வந்து நிலைநிறுத்த முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட பாதையில் நீங்க போறீங்க, உங்க பயணம் பேரு, இங்க இருக்கிற பயணம் பேரு. ஆனா எந்த வேல் வந்தாலும் முத்துவேல் கலைஞருடைய மகன் முக ஸ்டாலின் எதிர்கொள்வார். சட்டமன்றத்துல முருகன் சொல்றாரு, இனி நாலு பேர் அவரு திரைப்படம் தயாரிக்க போலாம். சரவணன் நேரம் பிரதமர் அலுவலகம் போய் நாலு எம்எல்ஏக்கள் போய் பார்த்தவன்னா அங்க பேசின மாதிரி இனி வருகின்ற சட்டமன்றத்துல வேல் விடுற மாதிரி முருகன் சொல்ற. எந்த வேல் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த காலத்திலேயே 1000 வேல்களை திருச்சியிலே திருச்செந்தூரிலே பெரிய வேல் யாத்திரையே விட்டான். ஆதித்தன் கொலை நடந்த போது நீதி கேட்டு எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி மிகப்பெரிய எழுச்சி யாத்திரை நியாயம் கேட்டு யாத்திரை நடந்த வேலுக்காக வேலவனுக்காக குரல் கொடுத்தவர் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி. இப்படி நாங்க வந்து எங்களுடைய சித்தாந்த ஏறி வரும். கடந்த காலத்துல அப்படிதான் பண்ணுங்க. கொரோனான்னு சொல்லும் போது இந்த மதச்சாயம் இது எப்படிதான் உங்களுக்கு வருதோ, டபுளிக் டபுளிக்னுங்க, டபுளிக் மாநாட்டுல வந்தவங்க விட்டதுதான் இந்த கொரோனான்னு. நாடே கொரோனா அல்ல வந்தோன்னு பீஸ் போர்ஸ் உங்களோட இது அந்த டபுளிக் வந்தோடாது ஒரு 1000 பேர் டெல்லி. ஆனா நீங்க என்னடா கும்பமேளால லட்சக்கணக்கான அம்பல யாத்திரை விட்டு இன்னைக்கு கொரோனாங்கிறது வந்து ஒருத்தட்டு இருந்துதான் இன்னொருத்தருக்கு பரவுறதுன்னா, ஒருத்தட்டு இருந்து 5 பேருக்கு பரவுறது, 1000 பேர்ல இருந்து 100 பேருக்கு பரவி இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து அவங்க அன்னைக்கு இருந்து சூழ்நிலைக்கு பரவன விஷயத்த வந்து அப்படியே நம்ம திசை திருப்பி மாற்றி வந்து அதெல்லாம் மறந்துட்டாங்க மறைச்சிட்டாங்கன்னு பேச முடியாது. திராவிட முன்னேற்ற கழகமே திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பிரச்சனைகள் வந்து டைவர்ட் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலேயும் அதே குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. ஒரு இயற்கையான சூழ்நிலையில வந்த இந்த வைரஸ நீங்க எப்படி எல்லாம் பூச்சி கட்டி கொண்டு போனீங்க, நீங்க வேக்சின் இல்லாம எப்படி நாடே திண்டாடி இன்னைக்கு இந்த வேக்சின் போடாதான் உயிர் உழைப்பேன்னு ஜனங்க ஒரு அவேர்னஸ் வந்தவனே உங்களுக்கு சப்ளை பண்ண முடியல. அதுக்கு கட்டுப்படுத்த முடியல, உங்களால ஏறிட்டே இருக்குது. உங்களுக்கு ஜிடிபி பெட்ரோல் டீசல் 5 தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததில் திராவிட முன்னேற்ற அரசு வந்து அந்த ஸ்டாண்ட்ல இருக்குதா? மத்திய அரசோட ஏதோ ஒரு கட்டத்துல வந்து எனக்கு தேர்தலுக்காக அவர்கள் பேசிய வாக்குறுதி என்பது வேற இருக்கிறது. அதற்கு அப்புறமான திராவிட முன்னேற்ற செயல்பாடு வேற திட்டங்களை செயல்முறைப்படுத்தி வருகிறோம். என்னென்ன சொல்லமோ நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு செய்வதைத்தான் சொல்வோம், சொல்வதைத்தான் செய்வோம். அவசியமா மக்கள் எவ்வளவு பெரிய கொரோனா பெருந்தொற்று வேலை வாய்ப்பு இல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவ்வளவு பணத்தை நிதி ஒதுக்கீடு செய்து இவங்க ஒரு பூங்காக்கு 4 பூங்கா கட்டுறதுக்கு அவ்வளவு பணம் ஒதுக்கிறாங்களா, இது தேவையா நான் கேக்குறேன். ஏங்க ஏற்கனவே நடைமுறையில் இருந்ததுதான் டைடல் பார்க் எல்லாம் அந்த ஸ்கீம் இந்த பெட்ரோ திட்டம் எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நடைமுறையில் இருக்க திட்டம் அது நடைமுறையில டெண்டர் போட்டு டெண்டர் ஓபன் பண்ணி எடுத்தாச்சுன்னா அந்த வேலை நடத்துட்டு ப்ராஜெக்ட் வந்து அந்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் இல்ல நிதி ஒடுக்கிறது எந்த கவர்மெண்ட் வருதோ அந்த கவர்மெண்ட் அலர்ட் பண்ணணும். எங்களுக்கு அவசியமா மக்கள் அடிப்படையில
நீங்க குறைந்தபட்ச ஊதியம் ஒரு நிர்ணயம் செய்து 4800 4900 5000 ஸ்கில்டு ஆபரேட்டர் பிரிச்சுக்கிறீங்களே, இப்ப எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காதா? ஊழியராக ஒரு சார்பற்ற வேலூர் ஆம்பூர் போன்ற மாவட்டங்கள்ல வந்து ஒரு சார்பற்ற அரசு நடந்துள்ளதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியை வந்து எழுப்பி இருக்குது. 4900 ரூபாங்கிறது ஒரு போதுமான சம்பளம் தானா அப்படிங்கறத வந்து நிச்சயமா பாக்கணும். குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மாவட்டம், அங்க வாழ்றவங்களும் வேலை பாக்குறவங்களும் தொழிலாளர்கள் தான். அப்ப வேலூர் ஆம்பூர் என தமிழ்நாட்டில் இல்லையா? வேலூர் ஆம்பூரும் தமிழ்நாட்டில் இல்லையா? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கீழே அந்த ரெண்டு மாவட்டம் மதங்களை ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்களை சிறுபான்மை தொழிலாளர்கள் தோல் தொழிற்சாலையை தான் பணிபுரிகிறார்கள். அவர்களுக்கு இந்த அரசு என்ன செய்கிறது? அவர்கள் துரோகம், குறைந்தபட்ச ஊதியம் ₹12,000 ₹15,000 வரை ஒரே ஒரு ஜிஓ மூலமாக நீங்கள் அதை இலக்க செய்திருக்கிறீர்கள். ஏங்க ஒரே ஜிஓ போட்டாங்க, தேயிலை 30 லட்சம் தேயிலை தொழிலாளருக்கு இப்ப ரேஷன்ல இந்த 14 பொருள் கொடுக்கறது இல்ல. தேயிலை வந்து டான்ஸ் இதுலதான் நீலகிரி தொழிற்சாலையில எடுக்கணும்னோட 30 லட்சம் தொழிலாளருக்கு வேலை கிடைச்சா அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. ஏதோ ஒரு இதுல வந்து போனோம்னா ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் வச்சு நீங்க டார்கெட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சித்தாந்த ரீதியா நீலகிரிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் சார். நீலகிரிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட், வேலூர் ஆம்பூர்ல 10 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 3 மாவட்டங்கள்ல 10 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சந்தோஷ்குமார் சொன்ன மாதிரியும் விஜயபாரதம் திரு சரவணன் சொன்ன மாதிரி ஒரே விஷயம் தான். ஒரு சார்பற்ற ஏன் இந்த முடிவை நீங்க எடுக்கிறீங்கிறதுதான் கேள்வியே இந்த இடத்துல. கரெக்ட்ங்க, கட்டிடப்படியா கேக்குறேன். இருந்து பாக்கெட் அடிக்கிற வரைக்கும் எல்லாம் 30 மாவட்டத்துல பாக்கெட் போட்டு விக்கிறான் பாருங்க. 30 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கிருக்குங்க. அந்த மாதிரி பேசுங்க. எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க எல்லாம் நீங்க உங்க தலைமைக்கு சொல்லுங்க. நீங்க இவ்வளவு பிரச்சனை நீங்க எடுத்துப்பாங்க. உங்க தலைமைக்கு வேலை கொடுக்கற தொழிலாளி கூட 250 ரூபாய் கூலி கிடைக்குது. 9 மணிக்கு தொழிலாளர் தொழிலாளர் உணர்வுகளையும் தொண்டர்களையும் அரசு குறைந்தபட்ச ஊதியம் நீங்க 5000 கம்மியாக குறைவாக நிர்ணயம் செய்வது எந்த விதத்தில் நியாயம்? தொழிலாளர்கள் உணர்வும் தொண்டர்களின் உணர்வையும் மதிக்கின்ற ஒரு அரசு அவர்களுடைய குரல் கொடுத்து இருந்தார்கள். நீங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் அவர்களிடம் பெற்ற சலுகைகளுக்காகவும் சீட்டுகளுக்காகவும் வாயை பொத்திக் கொண்டிருக்கிறது வேதனை அளிக்கிறது. போராடி இருக்க வேண்டும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு இஷ்யூ சின்னது, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நாளைக்கு முதல் மட்டன் 500 ரூபாய்க்கும் சிக்கன் 200 ரூபாய்க்கு தான் விற்கணும். இதை மீறி யாரும் விலை விற்கணும். பாமர மக்கள் எந்த அளவுக்கு உயரும்? மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு விற்கிறான் மட்டன். இன்னொரு ஊர்ல 700 ரூபா, கோயம்புத்தூர்ல 800 ரூபா, சிக்கன் 300 ரூபா. சாதாரண உணவுப் பொருள் இப்படி ஒவ்வொரு வகையிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு சின்ன சின்ன பிரச்சனையிலிருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் சீராய்வு பண்ணி அறிவிச்சுட்டு வர்றாங்க. நீங்க நினைக்கிற மக்களுடைய உணர்வுகள்
வெளிப்படும் போது எங்களுடைய மாநில முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு அடியாக எடுத்து பார்த்து எடுத்து வைக்கிற சக அமைச்சர்களும் இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சரவை மாதிரி ஒரு அடிமைத்தனத்துல இருந்த அமைச்சர்கள் இன்னைக்கு எங்க அமைச்சர்களுக்கு எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா தானா செயல்படுவான். திட்டமிடுதலில் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு என்றைக்கும் சோடை போகாது. நீங்க அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. தொழிலாளர்கள் உணர்வையும் நாங்க மதிக்கிறவங்க, தொண்டர்கள் உணர்வையும் சொல்லிட்டாப்பே தொண்டர்கள் வந்து தேவையில்லாம வேக்சின் போடுற இடத்துக்கோ ரேஷன் கடைக்க போகக்கூடாதுன்னு இருக்க. ஏங்க ஒரு ஆட்சி வந்து 10 வருடத்துக்கு பின்னாடி இன்னைக்கு ஆட்சிக்கு பரிபாலனத்துக்கு வந்துருக்கு. சாதாரண இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியா இருந்தா என்ன ஆட்டம் போடுவாங்க. தொண்டர்களை வந்து கட்டுக்கோ போட இருக்குன்னு சொல்றதுல சென்னையில இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எம்ஜிஆர் பேரவையினுடைய மன்றங்களுடைய போடெல்லாம் இழுத்து போட்டு உடைச்சு அந்த இடத்துல வந்து கலைஞருடைய போட்டோவெல்லாம் கொண்டு போய் வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு நடந்த சம்பவம் தான். அதிமுக காரங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் சார் நாங்களும் சொல்றோம். எந்த ஆட்சி காலகட்டங்கள்லயும் வந்து தொண்டர்கள் செய்யற தவறுக்கெல்லாம் பொறுப்பெடுக்க அவசியம் கிடையாது. நீங்க அதிமுக ஆட்சியை வந்து நீங்க சொல்றீங்க, மத்த ஆட்சியில நீங்க போட சொல்றீங்க, அவங்க ஆட்சியில இப்படி நடந்து இந்த ஆட்சியில இப்படி, இதே ஆட்சியிலயும் நடந்துட்டு மக்களை பாதிக்கக்கூடிய அளவில் சட்டம் ஒழுங்கு பெயர்கள் மாற்றப்பட்டிருக்குது. அடுத்த ஆட்சி வந்தோடனே அதிமுக திமுக ஆட்சி மாறின உடனே திட்டங்களுடைய பெயரை தான் அதிமுக அரசு மாத்திருக்கே தவிர்த்து இருக்கிற ஒட்டுமொத்த எல்லாத்தையும் இடிச்சுட்டு கொண்டு வந்து அந்த இடத்துல வேற போட்டோ வைக்கிற வேலையெல்லாம் அதிமுக ஆட்சி செய்யல. அதெல்லாம் கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டது, ஆனா திட்டங்கள் எதுவும் கைவிடப்பட விடல. எந்த ஆட்சி வந்தாலும் அந்த முதல்வர் படத்தை வந்து அரசு அலுவலகங்கள் அரசு சார்ந்த அலுவலகத்துல வைக்கிறது அது வந்து சார் அது வைக்கலாம். அம்மா உணவகத்துக்கு அடிப்படையாவே கலைஞர் உணவுன்னு பேர் மாற்றப்படவில்லையே. மாற்றப்படாத ஒரு இடத்துல வந்து போர்டெல்லாம் தூக்கி போட்டு கீழே போட்டு முதலமைச்சர் பதவி ஏற்றோம் சார். ஒரு நாள்லயே சார் நடத்துறது சார், ஒரே ஒரு நாள்லயேவா நடத்துறது? ஆட்சிக்கு வந்த உடனே வந்து அந்த பிரச்சனைய ஆட்சி வந்து மாறிடுச்சு நடக்கப்பட்டதுதானே சார் அந்த தகவல். சொல்லிட்டாரு இதுக்கு மேல என்னங்க? அண்ணா திமுக வந்து அண்ணா திமுக கரைச்சிருவார் போல இருக்கு ஸ்டாலின் என்று. அதாவது எனக்கும் அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஆகவே இந்த பேர் மாற்றம் எல்லாம் கூடாது. எங்க தளபதி பொறுத்தளவுங்க அவர் கூடவே நாங்க டிராவல் பண்ணிருக்கனால ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவா முடித்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போன தடவை நடந்தது பாத்ரூம் பழுக்கல் அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது. பாத்ரூம் பழுக்கல் சார், பாத்ரூம் பழுக்கல் தவறு பண்ணவங்கதான், தவறு பண்ணவங்கதான், தவறு பண்ணாதவங்க யாரையுமே ஸ்டேஷன்ல கூட்டு போய் வைக்கல. தவறு பண்ணவங்கதான் பாத்ரூம் வலிக்கி விழுந்திருக்காங்க. தவறு பண்ணவங்கதான் பாத்ரூம் வலிக்கி விழுந்திருக்காங்க. தவறு பண்ணாதவர்கள் வந்து கை ஓடப்படல அந்த இடத்துல. தவறு பண்ணவங்க தான், தவறு பண்ணவர்களுக்காக தான் நடந்திருக்கிறது. நீங்க தவறு பண்ணவங்களுக்கு நீங்க வந்து ஆதரவா செயல்படுறீங்களா? தொலைக்காட்சி பார்த்துதான் தெரிந்து கொண்டேங்கிற முதலமைச்சர் அல்ல எங்க முதலமைச்சர். இன்னைக்கு வந்திருக்க அதிகாரிகளும் அந்த மாதிரி இல்ல. இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய காவல்துறை தலைவராக வந்திருக்கக்கூடிய திரு சி சைலேந்திர பாபு அவர்கள் தாமிரபணி ஆத்துல வந்து 30-30 மேற்பட்டவரை வந்து அங்க வந்து மரணமடைஞ்சதெல்லாம் வந்து எந்த வகையில ஏத்திக்கிறதுலாமியுடைய ஊர்வலத்தில கலவரம் எடுத்துக்கிறது. ஆட்சி காலங்கள நீங்க இதுவும் வந்து தவறுன்னு சொன்னீங்கன்னா திராவிட முன்னேற்ற ஆட்சி காலகட்டங்களே நடந்திருக்கு, அது நடக்கலன்னு சொல்லி மறந்து பேச முடியாது. இந்த இடத்துல அவர்கள் தாக்கப்பட்டதை திட்டம் போட சுடலையே. தடியடி பிரயோகம் நடக்கும்போது தெரிச்சு ஓடுவான், தடியில விழுகிறான், அது வேற. 13 பேரை குருவி சுடுவதை போல
குருவி பார்த்து அடிச்சு சுடலையா? கேட்டால் நாங்கள் தொலைக்காட்சி பார்த்து தெரிந்து கொண்டேன் சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய ஒரு முதலமைச்சர் சொல்றால் இதை விட என்னங்க ஒரு ஆட்சி வெக்கக்கேடு தமிழ்நாட்டுக்கு? தொலைக்காட்சி பார்த்து தெரிந்து கொண்டேன்.